வணக்கம். என் பேர் சுகன்யா. நான் இங்க கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இங்க வந்து நாங்க ஒரு கேம்பெயின் நடத்த போறோம். அதோட பேரு சேவ் த டூத். அதை ஆர்கனைஸ் பண்றவங்க யாருன்னா டென்டிஸ்ட் சேனல் ஆன்லைன். இப்ப வந்து நம்ம டாபிக் வரப்போறோம். எதை பத்தி பேச போறோம்னா, பல்லு இருக்கிறது இல்லாதது. பல்லு இருக்கப்ப நம்ம வந்து நல்லா சாப்பிட முடியும், பேச முடியும், எல்லாத்தையும் இது பண்ண முடியும். பட் உங்களுக்கு பல்லு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் கொஞ்சம் பேச போறேன். நிறைய வாட்டி நிறைய பேத்துக்கு வாயில எல்லா பல்லுமே இல்லாம இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில பல்லு மாத்திரம் இல்லாம இருக்கும். சோ இப்போ வாயில எல்லா பல்லும் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட் வந்து கொடுப்பாங்க. என்னதுன்னா, இதுல வந்து உங்களோட வாயோட அளவு எடுத்து அதுல வந்து பல்லு வச்சு உங்களுக்கு நீட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சு எப்படி நீங்க பல்லு இருந்தப்ப பண்ணீங்களோ, பேசுறது சாப்பிடறது எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சில பல்லு மாத்திரம் ஒரு சிலருக்கு இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்தெந்த பல்லு இல்லையோ அந்தந்த பல்லுக்கு மாத்திரம் அங்க பல்லு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செட் கொடுப்பாங்க. இதுல வந்து கலட்டி மாற்ற மாதிரிதான் இருக்கும். பெர்மனன்ட் வாயிலே இருக்கிற மாதிரி இருக்காது. இது ரெண்டுமே கலட்டி மாற்றுறது தான். ஆனா வந்து இதோட யூஸ் என்னதுன்னா, நீங்க நைட் தூங்குறப்ப கழட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. சாப்பிடவும் போதும், நீங்க சாப்பிடவும் செய்யலாம், பேசவும் செய்யலாம். எல்லா இதுவும் நார்மலா பல்லு இருக்கப்ப என்னென்ன வேலைகள் பண்ணீங்களோ அது வந்து பண்ண முடியும். அடுத்து வந்து உங்களுக்கு என்னதுன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பல்லு மாத்திரம் இடையில இடையில கேப் இருக்கும். அதாவது ஒரு சில பல்லுக்கு மாத்திரம் கேப் இருக்கும். அது அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க ஃபிக்ஸ்டு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது சைட்ல இருக்க ரெண்டு பல்லோட அளவையும் குறைச்சிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி உங்களால வந்து பிரிட்ஜ் கொடுக்க முடியும். பிரிட்ஜ் கொடுத்துட்டு உங்களோட பக்கத்து இருக்க பல்லோட கலரும் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி பல் கலரே செஞ்சு தர முடியும். இதுவுமே வந்து ஃபிக்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது பல்லோட ஒட்டிதான் இருக்கும். நீங்க கழட்டணும் மாட்டணுங்கிற அவசியம் இல்ல. அது வந்து கலட்டி மாட்டுறது, இது வந்து ஃபிக்ஸ்டே இருக்கிறது. சோ இந்த மாதிரி வந்து உங்களோட பல் கலருக்கும் உங்களோட பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், சாப்பிடறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிக்ஸ் ட்ரீட்மெண்ட். இன்னொன்னு வந்து என்னதுன்னா, இம்ப்ளான்ட் சொல்லுவாங்க. இம்ப்ளான்ட் அப்படின்னா சிம்பிள் டேர்ம்ல என்ன சொல்லணும்னா, பல்லுல வந்து ஸ்க்ரூ போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்க ரெண்டு பல்லோட சைஸ் எல்லாம் குறைக்க மாட்டாங்க. டைரக்டா எலும்புக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேல பல் செட் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த மாதிரி இது வந்து ஒரு பல்லு இல்லாட்டி வைக்க முடியும். அதே வந்து ஒரு வாயில ஒரு மொத்த பல்லுமே இல்லாதப்பே வைக்க முடியும். அது வந்து உங்களோட வாயோட எலும்போட சேர்ந்து இருக்கும். உங்களுக்கு வந்து கழட்டணும் மாட்டணுங்கிற அவசியம் இருக்காது. பேசுறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிடறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஹெல்த் உங்களோட உடல் நலம் வந்து ரொம்ப பாதுகாப்பா இது பண்ண முடியும். நீங்க பல்லு இருக்கப்போ எப்படி வந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தீங்களோ, அதே மாதிரி பல்லு இல்லாதப்பையும் இந்த மாதிரி சாப்பிடறதுக்கும் பேசுறதுக்கும் அழகுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி டென்சர், அதாவது பல் செட் குடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அதுல கழட்டி மாட்டுறதும் இருக்கு, ஃபிக்ஸ்டும் இருக்கு. என்ன டைப் உங்களுக்கு வேணுமோ நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம்.